ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் வந்து கொரோனா வைரஸ் வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கொரோனா வைரஸ் ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடும், மறுபடியும் எல்லாமே வந்து பேக் டு ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா, யூகேயில் வந்து மறுபடியும் வந்து கொரோனா வைரஸ்க்கு வந்து ஒரு புது வகையான ஒரு ஸ்ட்ரெயின் மாதிரி வந்திருக்கு. ஸோ அது வந்து எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் தவறாம உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து வேக்சின் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதாவது ஃபைசர் வேக்சினுக்கு வந்து எமர்ஜென்சி அப்ரூவல் வந்து UK கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா December 8 அதோட வேக்சினேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணி வரிசையாக வந்து வேக்சின் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ்லேயே வந்து ஒரு புது வகையான, அதாவது நியூ கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கொரோனா வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுற விதமே வந்து மாறி இருக்கு, புதுசாக அதோட ஃபார்மே வந்து மியூட்டேட் ஆகிருக்கு. இது எப்படி வருது அப்படின்றது தெரியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கொரோனா வைரஸை விட இது வந்து 70% வந்து வேகமாக பரவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றது வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா புது வகையான ஒரு ஃபார்ம் எடுத்து மறுபடியும் வந்து இந்த அட்டாக் பண்ணுறதுனால UK கவர்மெண்ட் வந்து மறுபடியும் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து லாக்டவுன் வந்து ஆக்சுவலாக ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க. December 2 வந்து ரிலாக்ஸ் பண்ணாங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா December 20 திருப்பியும் வந்து ஒரு இன்டென்ஸ் லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லண்டன் மற்றும் சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா Tier 4 லாக்டவுன் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பல எதிர்ப்புகளுக்கு அப்புறம் வந்து UK பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறார். ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக தான் வந்து மெயினாக வந்து லாக்டவுன் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கூட வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து லாக்டவுன் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த Tier 4 லாக்டவுன் ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வீட்டில் தான் இருக்கணும். யாரும் வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்து மற்றவங்க வீட்டுக்கு வந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அஸ்யூஷுவல் நான் எசென்ஷியல் ஸ்டாப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் எல்லா இடத்துலையும் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லண்டன், கென்ட், பக்கிங்ஹாம்ஷயர், பெர்க்ஷர் இந்த மாதிரி வந்து லண்டனை சுற்றி உள்ள சில பகுதிகளில் மட்டும் இந்த லாக்டவுன் வந்து ரொம்பவே வந்து இன்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா வந்து December 20 December 30 வரைக்கும் இது வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. 30 வந்து இந்த ரூல்ஸ் வந்து மறுபடியும் ரீவிசிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து UK வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரியா, ஸோ இந்த 2 நாடுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா UK வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம்லேயும் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இட்டாலி அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் கேஸஸ் வந்து திடீர்னு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து சேஃபர் சைடாக இருக்கலாம், மேலும் வந்து இறப்புகளை தவிர்க்கிறதுக்காக வந்து நம்ம லாக்டவுன்லேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து UK பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எக்கனாமி வைஸ் வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து வேஜஸ் எல்லாமே வந்து மறுபடியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்கணுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பற்றின நியூஸ் வந்து ஃபர்தராக எப்படி அடுத்த வாரம் வருது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்மளோட அடுத்த வீடியோஸ்லேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.